செய்திகள் வாசிப்பது நந்தினி. இந்தியாவிலிருந்து சுமார் 660 டன் முருங்கி பவுடர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக கன்னியாகுமரியில் தொடங்கிய சர்வதேச மூலிகை முருங்கை கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் சர்வதேச முருங்கை பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்ற 3 நாள் கருத்தரங்கம் தொடங்கியது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் 16 நாடுகளைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் முருங்கை தோட்டங்களில் வைப்பதற்கென பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரத்யேக தேன்கூடுகள் பற்றிய விளக்குரையும் கொடுக்கப்பட்டது. இக்கருத்தரங்கிற்கு ஐநா தொழில் வளர்ச்சி முன்னாள் ஆலோசகர் ஜபமாலை ஆராய்ச்சி தலைமை வகித்து பேசினார். உலக நாடுகளிடையே முருங்கை மரத்தின் பயன்பாடு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. இம்மரத்தின் இலை, காய்கள், விதை, வேர், எண்ணெய் மற்றும் பவுடருக்கு கடந்த 4 ஆண்டுகளில் கடுமையான கிராக் ஏற்பட்டுள்ளது. உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் நிரம்பியுள்ளதால் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செய்யப்படும் ஏற்றுமதி சதவீதம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் 10% இருந்த உற்பத்தி அடுத்த 2 ஆண்டுகளில் 24% அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. கடந்த 2017 மட்டும் 620 டன் முருங்கை பவுடர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் முருங்கையின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. தற்போது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் 1000,000 ஏக்கர்கள் பயிர் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் உலகின் 84 நாடுகளில் முருங்கை மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலிருந்து விதையாகவோ அல்லது குச்சியாகவோ வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இவ்வாறு அவர் பேசினார். முன்னதாக இக்கருத்தரங்கை எஸ் ஆஸ்டின் எம்எல்ஏ குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் என் குமார், குமாரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் அசோக் மேக்ரின், கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர் கமலாசன் பிள்ளை, ஸ்டெல்லா மாரிஸ், நிறுவன இயக்குனர் அர்ச்சனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார்.